மாணவர்களை ஏறு தழுவுதலின் தொடர்ச்சியை காணலாம். சென்ற வீடியோவில் இலக்கியங்களில் ஏறு தழுவுதல், தொல் சான்றுகள், சிந்து சமவெளி கல்முத்திரை, பண்பாட்டு அடையாளம் அனைத்தையும் பார்த்தோம். இப்போது ஏறு தழுவுதலும் தமிழர் அறமும் என்ற பத்தியை கவனிப்போம். மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காளையை கொன்று அடக்குபவனை வீரனாக கருதப்படுவான். அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு. மேலை நாட்டு விளையாட்டுகளில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு. காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை கொல்லப்படுதலும் உண்டு. மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது. கவனிங்கள், மேலை நாடுகளில் இந்த காளை சண்டையை என்ன செய்திருக்காங்கன்னா ஒரு தேசிய விளையாட்டாகவே கொண்டிருக்காங்க. எந்த நாட்டில் என்றால் ஸ்பெயின் நாட்டில். அதில் என்ன செய்வாங்களாம், காளையை கொன்று அடக்கு போவாங்களாம். காளையை கொன்று அடக்கு போவது, அதாவது ஆயுதங்களை கொண்டு என்ன செய்வாங்க, காளையை வந்து குத்தி காளையை கொன்று அடக்குவார்கள். ஆனால் தமிழக ஏறு தழுவுதலில் அவ்வாறு கிடையாது. காளைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, துன்புறுத்தவே கூடாது. இந்த மேலை நாட்டு காளை விளையாட்டையும் பார்க்கலாம், நம்முடைய தமிழக ஏறு தழுவுதலையும் பார்க்கலாம். காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை சில நாட்டு விளையாட்டுகளில் கொல்லப்படுவதும் உண்டு. அந்த ஆட்டம் முடிஞ்சிச்சுன்னா என்ன செய்வாங்களாம், வென்றாலும் தோற்றாலும் என்ன செய்வாங்களாம், அந்த காளையை ஆட்டத்தின் முடிவில் என்ன செஞ்சிருவாங்களாம், கொன்றுவாங்களாம். இது தவறான ஒன்று. இது நம்ம நாட்டில் கிடையாது. எதில் இருக்கிறது என்றால் மேலை நாடுகள் இல்லைனாலும் இந்த மாதிரி காளையை கொல்லப்படும் நிகழ்வு நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறதாம். அவங்க மனசில் ஒரு வன்மம், அதாவது யாரையாவது கொல்லணும், ஒரு போர் வெறி அந்த மாதிரியே இருந்து இருக்கிறதுனால்தான் அவங்க என்ன செய்கிறாங்களாம், அந்த காளையை வந்து கொல்லப்படும் அளவிற்கு செல்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதல் எப்படி இருக்கிறது என்றால் காளையை அடக்குபவர்கள் என்ன செய்யக்கூடாது, எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு என்ன செய்யணும், இந்த ஏறு தழுவுதல் நிகழ்வு தொடங்குவதற்கும் அதை முடிப்பதற்கும் முதலில் என்ன செய்யணும், தொடக்கத்திலும் முடிவிலும் முதல்ல காளைகளுக்கு என்ன செய்யணும், நம்ம வழிபாடு செய்யணும். சில காளைகள் வந்து ரொம்ப மிடுக்கோடு இருக்கும், அந்த காளையை எவரால் என்ன செய்ய முடியாது, அடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட காளையை என்ன செய்வாங்களாம், இறுதியில் காளையே வெற்றி பெற்றதாக கருதப்படுவர். அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்ந்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து தான் என்ன செய்யணும், அடக்கணும். அவர் தான் யார், வீரர் என்று நம்முடைய நம்ம தமிழகத்தில் இந்த ஏறு தழுதல் விளையாட்டு இந்த முறையில் நடைபெறுகிறது. மீண்டும் பத்தியை கவனிங்கள், தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காளையை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர். எவராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு, அந்த காளைகளை வெற்றி பெற்றதாக கருதப்படுவர். அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்ந்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளை என்ன செய்யணும், அரவணைத்து அடக்குபவரே வீரராக கருதப்படுகின்றனர். நம் கடமை, அதாவது மாணவர்களாகிய நம் கடமை என்ன என்று பார்க்கும்போது தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டு கால தொன்மை உடையது. இந்த விளையாட்டு பண்பாட்டு திருவிழா, நம்முடைய தமிழர்களினுடைய பண்பாட்டு திருவிழா. இது இன்று நேற்று விளையாடும் விளையாட்டல்ல,
இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னாடியே இருந்தே இருக்கிறது. அந்த அளவு தொன்மையான விளையாட்டு எது என்றால் ஏறுதழுவுதல். பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறுதழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடாகும். இவ்விளையாட்டு அதாவது ஒரு பண்பாட்டு குறியீடாக இருக்கிறது. வீர உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மையை வலியுறுத்தும் ஒரு பண்பாட்டு குறியீடாக இருக்கிறது. நாமும் மாணவர்களாகிய நாமும் நம் முன்னோர்கள் போற்றி வந்த இத்தகைய பண்பாட்டு கூறுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? போற்றி பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். மேலும் எகிப்தில் உள்ள பெனிகாசன் சித்திரங்களிலும் கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காலை போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. இப்பகுதியில் ஏறு தழுவுதல் என்ற நிகழ்வை பார்த்தோம். இந்த ஏறு தழுவுதலில் என்ன வினாக்கள் இடம்பெறும் என்பதை நாம் பார்க்கலாம். என்ன வினாக்கள் இடம்பெறும் என்று பார்த்தால், ஏறு தழுவுதலை பற்றி தொன்மையான கருத்துக்கள் யாவை, பிறகு சங்க இலக்கியங்களில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் இடம்பெற்றுள்ளது என்று கேட்பார்கள். இதற்கு பாடத்திற்கு பின்பு கற்பவை கற்றபின் கொடுத்துருப்பாங்க. அந்த வினாக்களையும் மாணவர்கள் அவசியம் படித்து கொள்ள வேண்டும். கற்பவை கற்றபின் என்பது ஒவ்வொரு பாடத்திலும் முக்கியமான வினாவாக கருதப்படுகிறது. ஏறு தழுவுதலின் வெவ்வேறு பெயர்கள் யாவை என்று கேட்பார்கள். சல்லிக்கட்டு எவ்வாறு தெரிந்தது? எதனுடைய கொம்பினால் வளையம் செய்யும் வழக்கம் இருந்தது? எதனுடைய கொம்பு? புளியங்கொம்பு. அதற்கு பெயர் தான் அது சல்லிக்கட்டு. நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்கள் இதெல்லாம் வந்து உங்கள் பாடத்திலே இருக்குது. ஏறு தழுவுதல் பற்றி தமிழர் குறிப்பு என்ன? திமிழ் பிரித்த காளைகள் பற்றி கலித்தொகை என்ன சொல்கிறது? ஏறு தழுவுதல் விழாவை பாதுகாப்பது ஏன் நம் கடமையாகிறது? வேளாண் உற்பத்தியில் பண்பாட்டு அடையாள நீச்சி எவ்வாறு என்பதை விளக்குகன்னு கேட்பாங்க. கலித்தொகையில் என்ன சொல்லியிருக்காங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், மேலை நாடுகளில் ஏறு தழுவுதலுக்கும் தமிழ்நாடு, இது ஒரு முக்கியமான வினாவே சொல்லலாம், தமிழ்நாட்டின் ஏறு தழுவுதலுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? நெடுவினான் என்று பார்க்கும்போது ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்கள் ஏன் அது அறச்செயல், அதற்குரிய காரணங்கள் அனைத்தையும் எழுதணும். இதில் எது வர மேலை நாடுகள் என்ன செய்யறதில்ல? மேலை நாடுகளில் தான் என்ன செய்வாங்கன்னா இந்த காளையை கொன்று அடக்குவார்கள், ஆயுதங்களை பயன்படுத்தி. தமிழ்நாட்டில் என்ன செய்வதில்லை? அந்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துவதில்லை. அன்போடு அரவணைத்தல் தான் நம் நாட்டில் என்னென்னா காளையை அடக்குதல் என்று பொருள்படும் என்று கூறுவார்கள். இப்பகுதியில் கேட்கப்படும் வினாக்கள் பார்த்தோம். ஏறு தழுவுதல் என்ற உரைநடை பகுதியை கூடுதல் வினாக்களையும் பார்த்தோம். நன்றி மாணவர்களே.